இளைய தளபதி விஜய் இப்போ அட்லி இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்க விஜய் 61 படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய கேஸ்டே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்க நிலையில் இந்த படத்தை பற்றின தகவல்கள் அப்படின்றது இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒவ்வொன்றா வெளியாகிட்டே இருக்குது. சில விஷயங்கள் சரியாக இருக்குது, சில விஷயங்கள் தப்பாக இருக்குது. அண்ட் சமீபத்தில் வந்து நாங்கள் அஃபீஷியலாக சொல்கிற வரைக்கும் நீங்களாக எந்த ஒரு விஷயத்தையும் வெளியிடாதீங்க, எந்த ஒரு நியூஸையும் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த டீம் தரப்புலேருந்தே சொல்லியிருந்தாங்க. பட் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அண்ட் இப்போ வந்து ரீசண்டாக இந்த படத்துடைய கதை இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியும் வந்து ரவுண்ட் அப்பில் இருந்துகிட்ருக்கு. ஸோ எவ்வளோதான் உங்கள் டீம் தரப்புலேருந்து சொன்னாலும் இதை யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அண்ட் இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னா, இளைய தளபதி விஜயோட 61வது படம் 2017-18 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்க நிலையில் 2018 பொங்கலுக்கு தான் அட்லி இயக்கத்தில் உருவாகிற இந்த படத்துடைய ரிலீஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிக்க போகிற படம், அதாவது விஜய் 62 அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஏஆர் முருகதாஸ் ஆல்ரெடி இதை கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க, விஜய் 62 படத்தை அவங்க இயக்கலை அப்படின்றத. ஸோ அதுவும் பார்த்திங்கனாக்கா அந்த படம் 2018 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஸோ விஜய் 62 படத்தை இது வரைக்கும் யார் இயக்குறாங்க அப்படின்ற நியூஸே வந்து இன்னும் தெளிவாக அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணாத நிலையில் இப்போ படத்தை வேற வந்து 2018 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபிலிமி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.